எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல உன்னை தொந்தரவு பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காமினி, என்ன பண்றது, நீ எனக்காக ஒத்துழைக்கவே மாட்டேங்கிற. காமினி, எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் மறந்துட்டு எனக்காக ஒரே ஒரு தடவை சரியே, இவ்வளவு தூரம் வரணும்னு எனக்காக முடிவு பண்ணி வந்துட்டேன். அப்படியே சுகமாட்டேன், உன் சிரிப்பை பார்க்க ஏங்குறேன். ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஒரு தடவை இல்லை ஆயிரம் தடவை சொன்னாலும் புரியாது. நான் இல்லாம நீயும் கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு ராத்திரி நான் கொடுத்த இன்பம் இந்த 18 வருஷத்துல உன் புருஷனால கூட உனக்கு கிடைச்சிருக்காது. அப்படி இருந்தும் நான் கூப்பிட கூப்பிட இன்னும் வரமாட்டேங்கிறேன். நீ கொடுத்த முத்தத்தை என் உடம்புல போட்ட காயம் இன்னும் ஆறல, புரிஞ்சுக்கோ காமனி. ஸ்டாப் இட், ப்ளீஸ் ஸ்டாப் இட. நான் இவ்வளவு சொல்லி நீ வரலன்னா உன் மேல நான் சத்தியமா சொல்றேன், நான் உன்னோட வீட்டுக்கே வந்து உன் பெட்ல படுத்துக்கிட்டு உன்னை அனுபவிப்பேன். நீ அந்த மாதிரி பண்ண முடியாது ஜெதன். முடியும், உன்னை அடையறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? புரிஞ்சுக்கிட்டு நான் உன சொல்றேன், கேக்குறியா? நீ வரல பிரீத்தி இருக்கால, யாருக்கு தெரியும் அம்மாவோட பொண்ணு நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. வாய மூடுடா நாயே. ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்போ ஆப்ஷன் உன் கையில தான் இருக்கு. நீ வரியா இல்ல உன் பொண்ணா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் டார்லிங். ஜெதன், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, என்னோட வாழ்க்கையில விளையாடாத போயிடு. முடியாது, பாலசன்யா கோர்ட் நாவ். இனிமே நானும் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். நீயாவே ஃபோன் பண்ணி எப்போ எங்க வரேன்னு சொல்லணும். நீ வந்தாலும் சரி இல்ல உன் பொண்ணு பிரீத்தி வந்தாலும் சரி, நீயா எனக்கு 48 மணி நேரத்துக்குள்ள ஃபோன் பண்ணல, அப்புறம் நடக்க போறதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ. வருத்தப்பட போறது நீதான். சுண்டு விரல் கூட என் பொண்ணு மேல பட்டா நான் உன்னை சாம்பல் ஆக்கிடுவேன். I will kill you, I will kill you, I will kill you, I will kill you, I will kill you. ஒழுங்கா படி ஒழுங்கா நல்லா படிக்கிற வழிய பாரு, போட்டோ எல்லாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு அட்வைஸ் பண்ணதெல்லாம் போதும், பெரிய படிப்பாளி. ஆமா நான் படிப்பாளிதான், உன்ன மாதிரி இல்ல. உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன மம்மி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இவன் வெளியில போனா பைக்க ரொம்ப வேகமா ஓட்டிட்டு போறான். அபாய் இல்லமா, இவ போய் சொல்றா, நான் அந்த மாதிரி எல்லாம் ஓட்டவே இல்ல. சும்மா போய் சொல்லாத. ஷோ ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருங்க. அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? எனக்கு அந்த ஜத்தின கொஞ்சம் கூட பிடிக்கல, அவனும் அவன் பார்வையே சரியில்லை. அப்பா அவன் ஏதோ ஒரு காரணத்தோட தான் இங்க வந்திருக்கான். நம்ம வீட்டுல அவன் எதையோ எதிர்பார்க்கறான், ஆனா என்னன்னு தெரியல. What rubbish! According to your past judgment, அப்பா நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன். Yeah, right. பெரிய ஐஎஸ் ஏஜென்ட் மாதிரியே பேசிட்டு இருப்பான் இவன். சரியான லூசு. So please, அடுத்தவங்களை பத்தி பேசுறதை முதல்ல விடு, okay? Daddy, எனக்கு போட்டோ செஷன் பண்ணணும், and this is final. Daddy, please, முதல்ல அம்மா சொல்றத கேளு, அப்புறமா பார்க்கலாம். Daddy, please, அடுத்த மாசம் என் பர்த்டே வருதுல்ல, அதுக்கு கூட எனக்கு எதுவும் வேண்டாம், போட்டோ செஷன் மட்டும் பண்ண போதும். கமணி ஆசைப்பட்டு கேக்குறல எடுத்துக்கிட்டோம். நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எனக்கு யாருக்கும் பிடிக்கல. Nobody loves me, nobody cares for me. அவனுக்கு மட்டும் பைக் வாங்கி கொடுத்தீங்கல்ல, நான் கொடுத்த பாஸ் ஆனே, எனக்கு என்ன பண்ணீங்க? Stop it. எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு யாருக்கும் பிடிக்கல, அதான் அப்படி பண்ணுவீங்க. இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லையே, போர்ட்போலியோ தானே? நீ முதல்ல போட்டோ எடுத்தா இப்ப உன் பொண்ணு உன்ன ஃபாலோ பண்றா, தட்ஸ் ஆல். அவ கேட்டதுக்கு என்ன முடிவு பண்ண? மீனுமா? கொஞ்சமா சாப்பிடு, இல்ல குண்டாயிடுவேன். இது டேஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சரியா கொஞ்சமா வை, நிறைய போடாத. காமினி ராங் நம்பா, இது பாரு ரொம்ப பேசுற நீ. சரி விடு, உனக்கு யோசப்படாத. ராங் நம்பா, ரியலி டேஸ்டி.
என்ன முழிக்கிற? ஆப்பிள் எடு. நீரு. இங்க பாத்தியா? ஹலோ, இப்ப என்ன பண்ணுவ நீ? பிரீத்தி இங்க வச்சிருங்க, நான் உள்ள எடுத்துக்கிறேன். ஹலோ, ஓ ஜதன், நீங்களா? ஹாய். எத்தனை தடவை இந்த பொண்ணு கிட்ட சொல்றத? யாரா இருந்தாலும் நம்ம முன்னாடி பேசணும்னு, அப்படியும் தனியா பேசணும், சொல்றது கேக்குறதே இல்ல. எல்லாத்தையும் பிடிவாதம். ஏய், இந்த காலத்து பசங்களே இப்படிதான்ப்பா. அதே நீ சீரியஸா எடுத்துக்கற? இட்ஸ் ஆல் ரைட். நாம என்ன மத்த பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கோம்? எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்கறோம் அப்படி இருந்தோம். மா, இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதாவது அந்தரங்கமா பேசிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசுற விஷயமா இருந்தா எங்க முன்னாடியே பேச வேண்டியதானே? டாட், ரெண்டு பொண்ணுங்க தனியா பேசுறத கேட்டா நீங்களே காதை புத்திப்பீங்க, அதனாலதான். ம், சொல்லுங்க. ஓகே. Garden Street, number 10. Okay, நான் கரெக்ட் டைம்க்கு அங்க வந்துட்டேன். ஓகே, பாய். சாப்பிடறதுக்கு மூடையில என்னன்னு தெரியல. ஹாய், குட் மார்னிங் எவ்ரிபடி. ஹாய் லலித், மார்னிங். நான் உங்ககிட்ட எவ்வளவு நேரமா காபி கேட்டுட்டு இருக்கேன், சீக்கிரமா எடுத்துட்டு வா. நோ தேங்க்ஸ். சும்மா உட்காரு, உங்களுக்காக நான் காபி போட்டு கொண்டு வரேன். ஓகே. ம், என்ன யோசிக்கிற? ஜப்பன், நோ மோ கேம்ஸ். எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும், நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? நீ சொல்ல போற பதில தான் உன் ஃபியூச்சரே அடங்கியிருக்க. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசி என் மனசு நோகடிக்காத. அப்படின்னா ஏன் நம்ம கல்யாணத்தை நீ தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க? இஷா, நீ ஏன் தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறன்னு தெரியல. முடிவா உன் பதில சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா இல்ல முடியாதா? ஓகே ஸ்வீட் ஹார்ட், நீ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணு, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்லு, நான் ரெடியா இருக்கேன். ஓகேவா? நிஜமாவா? ரியலி? லலித், நீ தான் சாட்சி, நான் இஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். இவ ஓகேன்னு சொன்னா நாளைக்கு கல்யாணம். வைட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது உங்களுக்கு. கை காட்டு. இட்ஸ் ஃபார் யூ. ஐ லவ் யூ. நாட் ஸ்ட்ராங் காஃபி. ஓகே லலித், உடனே பிரகாஷ்க்கு ஃபோன் பண்ணு, 2 மணிக்கு கார்டன்ல நான் வெயிட் பண்றேன், அவங்ககிட்ட சொல்லிடு. அங்கதான் ஷூட்டிங். கான்செப்ட் நான் அவங்ககிட்ட அப்புறமா சொல்றேன், அவங்ககிட்ட சொல்லிடு. ஓகே. மன்னிச்சு, கூப்பிட வேணாமா? இல்லாம வேண்டாம். ஓகே, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே. வந்து கல்யாண வேலையெல்லாம் வேற பார்க்கணும். See you all. Bye. நீ சாப்பிடு, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். பிரீத்தி, எங்க போற? மம்மி, நான் வளர்ந்துட்டேன், ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. எப்ப பாரு உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்கு? எவ்ரி டைம் ஐ டோன்ட் ஹேவ் டு, சொல்லிட்டு தான் போகணும். ஓகே, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன், போதுமா? எந்த ஃப்ரெண்ட்? மாம். பிரீத்தி, இன்னைக்கு என் கூட வரணும், பாட்டியை பார்க்க போறோம். சாரி மாம், என்னால இன்னைக்கு வர முடியாது. வேணும்னா நான் பாட்டி வீட்டுக்கு போன் பண்றேன், இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுறேன். பிரீத்தி, பாய். பிரீத்தி, 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 நில்லு, போய் சொல்லிட்டு போற. அப்பா, அவன் அவளுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்க கூட. நீ டென்ஷன் ஆகாத, மணி கவலைப்படாத. அவ எங்க போனா நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். நீ அழாத, சொன்னா கேளுமா? நீ அமைதியா, நான் பாத்துக்கறேன். பிரீத்தி.